காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். Knowing God's will. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதை குறித்து பார்க்க போகிறோம். நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடத்தக்கதான காரியங்களாய் அது இருக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினால் நீங்கள் நெருக்கப்பட்டு, இன்றைக்கு ஒரு குழப்பத்தோடு நான் என்ன செய்யப்போகிறேன், நான் எப்படி இதிலிருந்து விடுபட போகிறேன், விடுதலை அடைய போகிறேன் என்கிற கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த இடத்துல ஆண்டவர் அவரை யாரெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பூரண சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். பூரண சமாதானம் என்றால் அங்கே இரட்டிப்பான சமாதானத்தை அது குறிக்கிறது. பூரணம் என்கிற வார்த்தைக்கு ஷாலோம் என்கிற வார்த்தை, சமாதானம் என்றாலும் ஷாலோம். ஆகையினால் அந்த எபிரேய வேதாகமத்திலே அங்கே இரண்டு முறை சமாதானம் என்கிற வார்த்தை வருகிறது. இரட்டிப்பான சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த இரட்டிப்பான சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமோ அறிந்து கொண்டு தேவ சித்தத்தின்படியாக நாம் செயல்படும் பொழுது அந்த பூரண சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதை தான் இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை நான் கடந்த நாட்களிலே என்னுடைய திருச்சபையிலே பகிர்ந்து கொண்டேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னார்கள். அந்த செய்தியை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த செய்தியின் முடிவிலே உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஆகையினால் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். தேவனுடைய சித்தத்துக்குள்ளே ஒரு மனிதன் வாழும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சமாதானமே கிடையாது, இல்லைங்களா? ரட்சிக்கப்படும் போது ஒரு மனிதர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நிறைய முறை நான் கேட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஜபத்தை மக்கள் செய்த உடனே அவங்க சொன்ன ஒரு காரியம், இப்போ எங்களுக்கு சமாதானமாக இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டப்ப சமாதானத்தை பெற்றுக்கொண்டீங்க? இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த சமாதானம் தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்திற்குள் நாம் வாழ வேண்டும். Praise the Lord. ரட்சிக்கப்பட்ட பிறகு சமாதானம் இருந்துச்சு. ஆனால் என் சமாதானம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னா அந்த காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்றால், ரட்சிக்கப்படும் பொழுது இருக்கிற சமாதானம் தொடர்ந்து மனதில் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து அதிலே நாம் வாழ வேண்டும். ராமன் சொல்லுவோம்,
அப்பதான் அந்த சமாதானம் நிலைச்சு நிற்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ சித்தம் இல்லாத காரியங்களை செய்தால், தேவ சித்தத்தை விட்டு விலகி போனால் சமாதானம் கலைந்துவிடும். அப்புறம் திரும்ப தேவ சித்தத்துக்குள்ளார வரும்போதுதான் அந்த சமாதானம் திரும்ப வரும். இது ஒரு முக்கியமான காரியம். இன்னைக்கு உங்க மனசை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. சமாதானம் உங்களுக்குள்ளார இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் இப்போ ஒரு சமாதானம் கலைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை பாதையில் நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அந்த காரியங்களில் நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே நீங்கள் வர கடந்து வரும்போது நிச்சயமாய் நீங்கள் இழந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். தேவனுடைய சித்தம், the will of God, தேவனுடைய சித்தம் அது எப்படிப்பட்டது? ரோமர் 12:2, Romans 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தத்துக்கு இருக்கிற 3 லட்சணங்களை, 3 குணாதிசயங்களை இங்கே வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, தேவனுடைய சித்தம் நன்மையானது. எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தம் எப்படிப்பட்டது? நன்மையானது. அது தீமையே அதிலே கிடையாது. 29:11 ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கையை உயர்த்தி ஒரு நிமிஷம், ஆண்டவரே உங்க சித்தம் நன்மையா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க. Thank you for having good plans for my life. A good plan. Hallelujah. நன்றி. ரெண்டாவது, அதனுடைய லட்சணம் பிரியமானது. இங்கிலீஷ்ல பிளசன்ட்னு போட்டிருக்கு. பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். பிளசன்ட்னா பியூட்டிஃபுல். தேவனுடைய சித்தம் நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை அது அழகான ஒரு வாழ்க்கையாய் மாறும். நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதான் மாறும்? அழகான வாழ்க்கை. அழகானதுன்னா என்ன தெரியுமா? ரம்யமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் புழுதியிலிருந்து எடுக்கிறார், அவர் பிரபுக்களோடு உட்கார வைப்பார். யோசேப்பு தன் வாழ்க்கையை குழியில தொடங்கினார், தேவ சித்தத்துக்குள்ள இருந்த போது அவர் சிங்காசனத்தில் கடந்து வந்தார். அதுதான் அழகு. சொல்லுங்க, தேவ சித்தம் அழகானது. அழகானது. ஏன் தேவ சித்தம் நம்ம செய்யணும்? இதுக்காக தான். தேவ சித்தத்தை செய்யாதப்ப அலங்கோலமா போகும். தேவ சித்தம் செஞ்சா எப்படி ஆகும்? அவருடைய சாயல், நம்ம அவரை போல மாறுவோம். மூன்றாவது, அது பரிபூர்ணமானது. அப்படி என்றால் அது குறைவற்றது, அதிலே சமாதானம் இருக்கும். இப்ப சொல்லுங்க, தேவ சித்தம் பரிபூர்ணமானது. பரிபூர்ணமானது. அதிலே நிம்மதி உண்டு. அதிலே நிம்மதி உண்டு. குறையில்லை. குறையில்லை. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவ சித்தத்தை நீங்கள் செய்கிறவர்களாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவ சித்தத்துக்கு இருக்கிற 3 லட்சணங்கள், 1 நன்மை, 2 அழகானது, 3 பூரணமானது அல்லது சமாதானத்தை கொடுக்கக்கூடிய. இப்ப எதை குறித்தெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில சித்தத்தை வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல அவ்வளவு பெரிய தேவன் நம்மை பற்றி நினைக்கிறதே பெரிய விஷயம். நினைத்து நம் வாழ்க்கை குறித்த திட்டத்தை அமைக்கிறார் என்றால் அது இன்னும் பெரிய விஷயம்.
அந்த திட்டத்தை நம் வாழ்க்கையில் நம்மோடு இணைந்து நிறைவேற்ற விரும்புகிறார் என்றால் இது ஆச்சரியமானதாக இருக்கிறது. அந்த அன்புக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இந்த தேசத்தின் பிரதம மந்திரி உங்களை பற்றி என்னை பற்றி தனிப்பட்ட விதத்தில் நினைக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? நம்ம யாருன்னே அவருக்கு தெரியாது. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவாதி தேவன் தனிப்பட்ட விதத்திலே நம்மை குறித்து நினைக்கிறார், திட்டம் பண்ணுகிறார், நிறைவேற்ற விரும்புகிறார். ஒரு நிமிஷம் அந்த அன்புக்காக கை உயர்த்தி கத்தருக்கு மனசார நன்றி சொல்லுங்க. Hallelujah, Shara Dika Rida Bala. Thank you, Lord. Hallelujah. என்னை குறித்து நினைக்கிறீரே, நினைத்து பார்க்கிறீரே, திட்டங்களை உண்டு பண்ணுகிறீரே, நிறைவேற்றும் வல்லமை தருகிறீரே. உம் அன்பிற்காக நன்றி. ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதை பற்றி எல்லாம் திட்டங்களை வைத்திருக்கிறார், மூன்று கா நிறைய விஷயம் இருக்கு, ஆனால் அடிப்படையாக மூணு காரியங்கள். முதலாவது, என் வாழ்க்கையில் வருகிற நபர்களை குறித்து தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பைபிள் துவங்கும் போதே ஆதி ஆகமத்தில் ஆதாமா ஆண்டவர் உண்டாக்கினார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்று துணையை உண்டாக்குவேன்னு அவனுக்கு நித்திரை வரப்பண்ணினார். அயர்ந்த நித்திரை, விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு ஸ்திரியை உண்டாக்குகிறார். எத்தனை ஏவாள்களை உண்டாக்கினார்? என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? எத்தனை ஏவாளை உண்டாக்கினார்? ஏவாள் 1, ஏவாள் 2, ஏவாள் 3 அப்படியே உண்டாக்கினார். ஒரே ஏவாள். ஏன்? தேவன் ஆதாமின் வாழ்க்கையிலே அவர் வைத்திருந்த திட்டம், ஒரு நபர், அந்த நபரை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க அனுப்பின போது, ஆதியாகமம் 24 Genesis chapter 13-14 வசனங்களிலே அந்த வேலைக்காரன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே சரியான ஒன்று பார்க்கணும். எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா? உலகத்திலே பெரிய செல்வந்தன், தேவ மனுஷன், ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, அவருக்கு பெண் பார்க்கறது, தப்பு கிப்பு நடந்துச்சுன்னா அவ்வளோதான். முக்கியமான வேலை, முக்கியமான பொறுப்பு, ஈசாக்கு ஆபிரகாமின் சந்ததி. அப்ப அவர் என்ன ஜெபம் பண்றார் வாசிங்க. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்திருடும் என்றான். நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய, அதிலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு தொடர்ந்து வாசிங்க, நியமித்தவளாயிருக்கவும், நியமித்தவளாயிருக்கவும். அப்ப யாருங்க நியமிக்கிறாரு? ரெபேக்காளை கர்த்தர் ஈசாக்குக்காக நியமித்தார். சொல்லுங்க, இப்ப இது திருமணத்துல மாத்திரம் இல்ல, திருமணம் ஒரு உதாரணம் சொல்றேன், அநேக காரியங்கள் இருக்கு. யாரோட இணைஞ்சு நான் வேலை செய்யணும், வேலை தொழில் காரியங்களில் என்னுடைய வேலைக்கு எப்படிப்பட்டவர்களை நான் என்னோடு இணைத்து கொள்ள வேண்டும், வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஐ ஷுட் நெட்ஒர்க் வித். ஏன்னா நீ உலகமே நெட்ஒர்க்கிங்கில் தான் ஓடிட்டுருக்கு, தனியாக எல்லாருமே எல்லாத்தையும் செய்ய முடியாது. அந்த நபர்கள், தேவன் அந்த நபர்களை நியமிக்கிறவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமே சொல்லுங்க. ஆகாபும் தண்ணி தேட போறான், உபதியாவும் தண்ணி தேட போறாரு, ஆனால் எலியா ஆகாபின் கண்களிலே பார்க்கவில்லை, உபதியாவின் கண்களிலே தான் எலியா பார்க்கப்படுகிறார். காரணம், ரைட் கனெக்ஷன், சரியான தொடர்பு, தேவ சித்தத்திற்கு ஏற்ற தொடர்பு. Praise the Lord.
நீங்கள் தேவ சித்தத்திற்கு ஏற்ற தொடர்புகள் நீங்கள் வெளியில் போகும்போது வேலையில் தொழிலில் உண்டாச்சுன்னா, தேவ சித்தத்துக்கு ஏற்ற தொடர்புகள் உண்டாகும் பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். Praise the Lord. இது ஒரு காரியம். ரெண்டாவது, தேவ சித்தம் வேற எதில் இருக்கு? இடம், பிளேஸ். தேவன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடத்தை குறித்த சித்தத்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17:26 அவர் குடியிருப்பின் எல்லைகளை முன்கூட்டியே நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த செய்தியை கேட்கும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்குள்ளார கிரிய செய்து உங்களை தேவ சித்தத்திற்குள் நகர்த்துவாராக. ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் மகனை எனக்கு நீ பலி செலுத்து. எங்க பலி செலுத்து? இடத்த சொல்றார். ஆதியாகமம் 22:2 Genesis 22:2 அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனப்பலியாக பலியிடு என்றார். அங்கே நான் உனக்கு குறிக்கும், எல்லாரும் சொல்லுங்க, குறிக்கும். இப்ப சொல்லுங்க, தேவனால் குறிக்கப்பட்ட இடம். இன்னொரு தடவை சொல்லுங்க, நீங்க வாடகை வீடு போனா கூட தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், மறந்துடாதீங்க. We have to find out the will of God. சரி, ஆலயம் கட்டணும்னு பின்னாட்கள்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே போகும்போதே அவர் சொல்றாரு, நான் குறித்த இடத்துலதான் நீங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எருசலேமை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கணும், பூமிக்கே அவர் தான் ராஜா, பூமிக்கே சொந்தக்காரர், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர். அவர் எங்க பிறந்திருக்கலாம்? எங்க வேணா பிறந்திருக்கலாம். சரி, இஸ்ரவேலே பிறக்கட்டும், இஸ்ரவேல்ல எருசலேம் தான் தலைநகரம் யூதாவுக்கு, யூதா அங்க பிறந்திருக்கலாமே. ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லிடுறாரு, முன்னாடியே முன்கூறிச்சுட்டேன், யூதாவின் பிரபுக்களில் சிறியதா இருக்கிற பெத்லகேமில் தான் பிறப்பார். பெத்லகேமா? இங்கேயா பிறப்பார்? இது என்ன ஒரு ஊரா? குக்கிராமம் ஐயா. ஆனால் மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாக தேவன் பார்க்க மாட்டார். அதனால்தான் மனுஷன் யோசிக்கிற மாதிரியே நம்ம கால்குலேஷன் போடுற வரைக்கும் அப்படிப்பட்டவங்க தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் முன் குறிச்சிட்டாரு, எந்த இடம்? பெத்லகேமில் தான் இருக்கணும், அங்கதான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. என் வர வழியிலே பிரசவ வழி வந்திருக்கலாமே, அப்படி வரல. ரைட் பிளேஸ், ரைட் பர்சன், ரைட் பிளேஸ். நீங்க உங்க குடியிருக்கிற எல்லையா இருக்கட்டும், தேவன் ஒரு இடத்தை வச்சிருக்கார். நீங்க அந்த இடத்துல தேவ சித்தத்துல இருந்தீங்கன்னா அங்க நீங்க செழிப்பா இருப்பீர்கள். இப்ப ஆண்டவர் ரட்சித்து சபைக்குள்ள கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இது தேவ சித்தத்துக்குரிய ஒரு ஸ்தலமாய் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க அதுல நிலைச்சு நிற்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இடம், பிளேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஈசாக்கு பஞ்ச காலம்தான், ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் நான் உனக்கு காட்டின தேசம், இங்க இருன்னு சொன்னாரு. இருந்தான், விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான். Praise the Lord. That's number 2. Number 3, time. நேரம். தேவ சித்தத்துல முக்கியமான காரியம் நேரம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில், கானா ஊர் திருமணத்துக்கு இயேசு வருகிறார், திராட்சரசம் குறைஞ்சி போயிடுச்சு. மரியாள் அம்மா வந்து சொல்றாங்க, திராட்சரசம் குறை போட்டதுன்னு. 2:4 ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை.
எல்லாரும் சொல்லுங்க, தேவன் காலத்தை உண்டாக்கினார், காலத்தை குறிக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்களா, ஹீ இஸ் த ஆத்தர் ஆஃப் டைம். காலத்தை உண்டு பண்ணினவரே சொல்றாரு, இன்னும் எனக்கு இது செய்யறதுக்கு டைம் வரல. 7 அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை. என் வேளை இன்னும் வரவில்லை. உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, உங்க வேளையோ எப்பொழுதும், இதுதான் பிரச்சனை. காலத்தை உண்டாக்கினவரே காலத்தை குறித்து செய்கிறார். காலத்தில் ஒரு சின்ன புள்ளியா இருக்கிற மனுஷன், அவனுக்கு எப்பயுமே காலம் ரெடியா இருக்கு. அப்படின்னா காத்திருக்க நேரம் இல்லை. இப்ப பதானே, நீ உலகமே எப்படி ஓடிட்டு இருக்கு, எல்லாம் வேண்டும், இன்றே வேண்டும், இப்பொழுதே வேண்டும், சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார வேண்டும். That's the problem. லோன் கொடுக்கறவன் என்ன சொன்னா, ஏங்க காத்திருக்கிறீங்க, வாங்க, ப்ரீ சாங்ஷன்டு லோனா, நீ வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சாங்ஷன் பண்ணிட்டோம்னு சொல்றான். வெயிட்டே வேணாம், நோ வெயிட், டோன்ட் வெயிட். Why should you wait? But the problem is, even God waits. Devane kaathirukkar, manushanukku kaathirukkaradhukku mudiyala. Enanga aandavar vandu evlo vallam avart irundhuchu apdi imai poludukullara பூமி எல்லாம் உண்டாகி நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே இமை பொழுதுல ஆதாமும் அப்படியே உண்டாகி ஏவாள் உண்டாகி இருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் டைம் டேபிள் போட்ட மாதிரி, அதுவும் காலையில் அப்புறம் சாயங்காலம் இப்படியெல்லாம் படைச்சி 6வது மனுஷனை உண்டாக்கி, அப்புறம் மனுஷனையும் கையால் உண்டாக்கி, அப்புறம் அதுலேருந்து எலும்பு எடுத்து மனுஷிய உண்டாக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை. He has a time. அந்த டைமுக்கு அவர் செய்கிறார் பாருங்க. அதில் தான் வசனம் சொல்லுது, பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்களா? ஆண்டவருடைய சித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. 1 யோவான் 2:17 சொல்லுகிறது, இந்த உலகமும் அதில் உள்ள இச்சையும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நபர்கள், ஆண்டவருடைய சித்தத்தின்படியான நபர்கள்தான் நம்மோடு இருக்க வேண்டும். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கட்டும், தேவ சித்தத்தின்படியாக செய்யணும். அதே போல் தேவனுக்கு சித்தமான இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதே போல் தேவனுடைய நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை நாம் செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய நேரத்திற்காய் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இதற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் உங்களை, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை கடந்த காலங்களிலே அவருடைய சித்தம் என்பதை குறித்து அறியாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் நின்றாலும் இருந்தாலும் அவருடைய கையிலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அந்த பூரண சமாதானத்தை நிச்சயம் தருவார். அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, நீர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறேன். என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்று நீர் சொன்னீர். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னோடு செபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும், ஒவ்வொரு சகோதரிக்காகவும் செபிக்கிறேன்.
நீர் அவர்களோடு இன்றைக்கு பேசியிருக்கிறீர். உம்முடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிற இந்த நேரத்தில் எப்படி ஒரு குயவன் களிமண்ணை பாத்திரமாய் உருவாக்குகிறாரோ, அதே போல ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உமது கரங்களில் எடுப்பீராக. உடைந்து போன நிலையில் இருந்தாலும் நீர் அதை எடுத்து நீர் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவீராக, உம்முடைய சித்தத்தின்படி உருவாக்குவீராக. அவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய சமாதானத்தை இரட்டிப்பாக நீர் தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நிமிஷம் முதல் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மாத்திரம் அவர்கள் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றுவீராக, அதை நிறைவேற்றுகிற பலனை தருவீராக, ஞானத்தை தருவீராக. நீர் வைத்திருக்கிறவுடைய சித்தத்திலே ஆண்டவரே செல்ல முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய சித்தத்திலே நான் அறிந்து செயல்பட்டாலும் எனக்கு போராட்டமாக இருக்கிறது என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையின் மேல் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உமது சித்தம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த முக்கியமான செய்தியின் வழியாக உங்களோடு பேசியிருக்கிறார். நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வழிகாட்டுதலை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஜெபித்த நேரத்திலே உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். இனி அவருடைய வழிகாட்டுதலில் மாத்திரம் நீங்கள் செயல்படுங்கள். குடும்ப காரியமாக இருக்கட்டும், வேலை காரியமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலும் தேவ சித்தத்தை மாத்திரம் நீங்கள் செயல்படுத்துங்கள். மிகுந்த ஆசீர்வாதமாய் சமாதானமாக இருப்பீர்கள். அடுத்த வாரம் மீண்டும் உங்களை ஒரு விசேஷமான செய்தியோடு சந்திப்பேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை சொல்லுங்கள். அநேகரை பார்க்க சொல்லுங்கள். அநேகரை கத்தர் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிப்பார். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.